ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகாஸ்னி குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 10 மந்த்ஸ் பேபிக்கான ஹோம்மேட் செர்லாக், வீட்லேயே நம்ம எப்படி செர்லாக் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த செர்லாக் வந்து 10 மந்த்ஸ் பேபிலேருந்து 2 இயர் 3 இயர்ஸ் வரைக்கும், குழந்தைங்க எத்தனை வயசு வரைக்கும் விருப்பப்படுறாங்களோ அது வரைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துருக்கோம். ஸோ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பாத்திரத்தில் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அரிசி போட்டிருக்கேன். ஸோ அரிசியை நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ அது நல்லா ப்ரௌன் கலராக வரும் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாது அடுப்பு பிடிச்சிரும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே நம்ம நல்லா அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். சரி பாருங்கள், நம்ம வறுத்து எடுத்தாச்சு. சரி அப்படியே அடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அடுத்து வந்து நான் கேழ்வரகு சேர்த்துருக்கேன். ஸோ கேழ்வரகும் அதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஸோ எல்லாத்தையுமே அடுப்பு வந்து ரொம்ப லோவாக வச்சுக்கோங்க, அல்லது நமக்கு தீஞ்சு போன மாதிரி வாடை அடிச்சிடும். ஸோ நல்லா லோவில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கேழ்வரகு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பச்சைப்பருப்பு, பச்சை பாசி பயிர் எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இது தோல் இல்லாத பருப்பு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பருப்பை இப்போ போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ அதே மாதிரி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அடுத்தது கோதுமை. ஸோ கோதுமையை போட்டு அதே மாதிரி வறுத்துக்கலாம். ஸோ கோதுமையும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள், அதை மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஜவ்வரிசி. ஜவ்வரிசி வந்து சீக்கிரமே நமக்கு வறுபட்டுரும், நல்லா வெடிக்க ஆரம்பிக்க பாருங்கள். அது போட்ட உடனே நமக்கு பாத்திரம் சூடாக இருந்துச்சுன்னா உடனே நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடும். அப்புறம் ஜவ்வரிசி அதே மாதிரி நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஜவ்வரிசியும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொரிகடலை. ஸோ பொரிகடலை வந்து சீக்கிரமே வறுபட்டுரும், கொஞ்சம் டைம் கூடிச்சு நமக்கு அது பொரிகடலை வந்து சீக்கிரம் வந்து கருகி போயிடும். ஸோ அதை வந்து லைட்டாக மட்டும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு. ஸோ பாதாம் பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா பிஸ்தா பருப்பும் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். ஏன்னா முதலே பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பும் போட்டோன்னா நமக்கு அது பொரியல மாதிரியே சீக்கிரமாக நமக்கு வந்து அது வந்து கருகி போயிடும். ஸோ அதனால் லாஸ்ட்டில் வந்து எடுக்கும்போது அந்த டைத்தில் வந்து நம்ம பிஸ்தா பருப்பும் முந்திரி பருப்பும் போட்டால் சீக்கிரமே நமக்கு வறுபட்டுரும். ஸோ எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா வாசனைக்காக ஏலக்காய். ஸோ ஏலக்காய் வந்து தோலை எடுத்துகிட்டு அதில் உள்ள விதையை மட்டும் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. ஸோ அதனோட அரைக்கும்போது சுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அந்த ஒரு துண்டு போட்டிருக்கோம்ல, இப்போ 1 கிலோ மாவுக்குன்னா நான் இதில் காமிச்சிருக்கிற அளவு இந்த சைஸ் வந்து சுக்கு போதும். ஸோ சுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அல்லது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து அம்மா தான் வந்து சேர்த்தா நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ குழந்தைகளுக்காக நம்ம அரைக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு வந்து ஜீரணமாகும். நான் பாப்பாவுக்கு என்ன ஃபுட்டு அரைச்சாலுமே அதில் கொஞ்சம் சுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிடுவேன். ஸோ நம்ம இப்போது அரைச்ச மாவில் வந்து 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய தண்ணி விட்டுனா நமக்கு வந்து மாவு கெட்டியாயிரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மாவை வந்து நல்லா கிளறி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 1/2 டம்ளர் தண்ணினா தான் நமக்கு வந்து நல்லா வேகும் சீக்கிரம். தண்ணி கொஞ்சம் கூட எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு கூட ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து மாவு வேகும். ஸோ அது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நமக்கு வந்து நல்லா மாவு வேகணும். ஸோ பாருங்கள், தேவைக்கு தகுந்தபடி தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதனுடைய கொஞ்சம் நீங்கள் லைட்டாக உப்பு போட்டு கொடுக்கணுன்னா கூட உப்பும் சேர்த்துக்கலாம், அல்லது சுகர் வேணும்னா இதிலே நம்ம வந்து சுகர் சேர்த்து எடுத்துக்கலாம். சுகர் அல்லது நாட்டு சர்க்கரை
இதில் எது வேணாலும் நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப இனிப்பு போட்டு கொடுக்க வேண்டாம். ஸோ நார்மலாக மீடியமாக போட்டு கொடுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டே நம்ம சுகர் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் நல்லா நாக்கில் ஒட்டிக்கும். நம்ம சில டைம் கம்மியாக போட்டால் கூட அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் மீடியம் டேஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு கொடுங்க. ஸோ நான் வந்து இதில் வந்து ஃபஸ்ட் கொஞ்சமாக தேன் வந்து கலந்துக்கிறேன். ஸோ நமக்கு எது விருப்பமோ நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ 5 months பேபிக்கான செர்லாக்கும் நான் வீடியோ வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேவையுள்ளவங்க அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து அரிசியும் பாசிப்பருப்பும் இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.